वेलकम फ्रेंड्स वेलकम टू आवर चैनल माय फर्स्ट व्यू इनके पातिंगना नमो सूपर टेस्टियाना 1 केजी मशरूम बिरयानी दांग सेया पोरों इदु पातिंगना नल्ला सापड़रवंगला इरुंदुदु अप्पडीना ओरु 5 ल इरुंदु 6 पेर अलवुक्कु नम्म इदु वंदु शेयर पण्णिक्कलाम मीडियमा इरुक्कु अप्पडीनु पातिंगना ओरु 6 ल इरुंदु 7 पेर कूड सेर्ंदु सापड़लांगा अंद अलवुक्कु क्वांटिटी नल्लावे इरुक्कुम उंगलुक्कु इंद रेसिपी वीडियो पिडिच्चिरुंदा लाइक पण्णुंग पुदुसा नम्म वीडियो पाक्कुरींगा அப்படினா ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க மேற்கொண்டு வர வீடியோஸ் டக்கு டக்குனு வந்து உங்களை ரீச் பண்றதுக்கு பெல் ஐகானோட ஆலங்கர் ஆப்ஷனும் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ 1 kgல மஷ்ரூம் பிரியாணி டேஸ்டியா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வெல்கம் டு आवर சேனல் பிரியாணி பண்றதுக்கு நம்ம பாத்தீங்கன்னா ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துக்கோங்க அதுல 200 ml அளவுக்கு நான் இங்க எண்ணெய் சேர்த்து இருக்கேன் எண்ணெய் நல்ல சூடானது ஃப்ளேம் மீடியம் பண்ணிட்டு ஒரு 3 பிரிஞ்சி இல சேர்த்து இருக்கேன் கூடவே 2 நட்சத்திர சோம்பு சேர்த்து இருக்கேன் அடுத்து பெரிய வெங்காயம் பாத்தீங்கன்னா நல்ல பெரிய சைஸ் பெரிய வெங்காயம் 3 நீல வாக்குல கட் பண்ணியிருக்கோம் அதுவும் இந்த எண்ணெயிலே சேர்த்துலாங்க இந்த வெங்காயம் பாத்தீங்கன்னா நமக்கு நல்ல பொன் முருகல் ஆகணும்லாம் அவசியம் கிடையாதுங்க நிறம் மாறினா போதுமானது சாஃப்ட் ஆனாலே போதும் இப்போ இது பாத்தீங்கன்னா நம்ம உதுத்த போல சேத்தோம் அப்படினா நமக்கு வந்து சீக்கிரமாவே ஈவனாவே இந்த வெங்காயம் எல்லாம் குக்க ஆயிடும் அப்படி இல்லனா கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கிட்டீங்கனாலும் ஈவனா சீக்கிரமாவே குக்க ஆயிடும் இப்போ அடுத்ததா பிரியாணி மசாலா பாத்தீங்கன்னா நான் 1 ஸ்பூன் அளவுக்கு நான் இங்க சேர்த்துக்கிறேன் இது பாத்தீங்கன்னா நான் ரெடிமேடா வாங்குன பிரியாணி மசாலா தாங்க இது ஏன் நான் வந்து எண்ணெயில போடாம வெங்காயத்துக்கு அடுத்ததா சேர்த்திருக்கேன் பாத்தீங்கன்னா நம்ம எண்ணெயில போடும்போது டக்குனு கரிஞ்சிடும் இப்போ இது வெங்காயத்தோட சேர்த்து வதக்கும்போது பாத்தீங்கன்னா மசாலாவும் ஈவனா குக்க ஆயிடும் சேம் டைம் நமக்கு வெங்காயமும் பாத்தீங்கன்னா நல்லா குக்க ஆயிடும் அதனால நான் இது போல சேர்த்திருக்கேன் நீங்க ஹோல் மசாலா அதாவது பட்டை லவங்கம் ஏலக்காய் இதெல்லாம் முழுசா சேக்கறதா இருந்தா நீங்க வேணா எண்ணெயில அப்படியே சேர்த்திக்கோங்க தப்பு கிடையாது இப்போ பாத்தீங்கன்னா வெங்காயம் பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு ட்ரான்ஸ்பரண்ட் ஆயிருக்கு இந்த ஸ்டேஜில நான் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்திக்கறேன் நான் இது வந்து ரெடிமேடா வாங்குன இஞ்சி பூண்டு விழுது தான் அத தான் நான் சேர்த்தி இருக்கேன் நீங்க सपोज வீட்ல அரைக்கறதா இருந்தது அப்படினா நீங்க வந்து இஞ்சி கொஞ்சம் கம்மி பண்ணிட்டு பூண்டு கொஞ்சம் தூக்கலா போட்டீங்கன்னா நல்ல மணமா இருக்கும் அடுத்ததா பாத்தீங்கன்னா இந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசம் போனதும் கூடவே ஒரு 5 பச்சை மிளகாய் நான் இங்க சேர்த்திக்கறேன் இப்போ இந்த 5 பச்சை மிளகாயோட சேர்த்து நல்லா வதக்கி கொடுக்கலாம் இந்த இஞ்சி பூண்டு வந்து सपोज உங்களுக்கு லைட்டா கீழ அடி பிடிக்கிற மாதிரி இருந்ததுனா ஒரு சிட்டிக அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கிட்டீங்களா உங்களுக்கு அடி பிடிக்காது மேக்ஸिमम நீங்க பிரியாணி பண்றதா இருந்தா இது போல அகண்ட பாத்திரமா எடுத்துக்கோங்க அதுவும் இல்லாம அடிகனமான பாத்திரமா எடுத்துக்கிட்டீங்க அப்படினா ஃப்ளேமை நீங்க சிம்ல வச்சு குக்க பண்ணாலும் உங்களுக்கு அடி பிடிக்காம இருக்கும் அது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க அடுத்து நாம பாத்தீங்கன்னா வெங்காயம் இஞ்சி பூண்டு எல்லாம் நல்ல மணம் வந்ததுக்கு அப்புறமா ஒரு நல்ல ஒரு பெரிய சைஸ் தக்காளி ஒரு 4 பழம் எடுத்துக்கோங்க அது எடுத்து நீல வாக்குல கட் பண்ணியிருக்கோம் அது இந்த வெங்காயத்தோடவே சேர்த்து நல்லா வதக்கி குடுக்கலாங்க நல்ல பழுத்த தக்காளியா எடுத்துக்கோம் பாத்தீங்கனாலே தெரியும் இப்ப தக்காளி வந்து ஈவனா சீக்கிரமா குக்க ஆகறதுக்காக லிட் போட்டு ஒரு 3 ல இருந்து 4 நிமிஷம் போல அப்படியே விட்டுட்டோம்னு வெச்சுக்கோங்களே அந்த மீடியம் ஃப்ளேம்லயே விட்டாலே போதுமானது நல்ல ஜூசியா அந்த தக்காளி எல்லாம் பாத்தீங்கன்னா நல்லாவே குக்க ஆயிருக்கும் நமக்கு வந்து கலக்கறக்க டைம் வந்து கம்மியா தான் பிடிக்கும் பாத்தீங்களே தெரியும் நல்ல கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு அந்த தக்காளி எல்லாம் நல்ல சாஃப்ட்டா குக்க ஆயிருக்கு இந்த ஸ்டேஜ்ல நம்ம புதினா மல்லி தழைய சேத்திடலாங்க நான் இங்க பாத்தீங்கன்னா ஒரு அரை கைப்பிடி அளவுக்கு புதினாவும் ஒரு அரை கைப்பிடி அளவுக்கு மல்லி தழையும் சேர்த்திருக்கேன் நல்ல பொடியா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ இதுவும் பாத்தீங்கன்னா நல்லா இந்த கிரேவியோட நல்லா கலந்து கொடுத்துக்கலாங்க அந்த தக்காளி வெங்காயம் இஞ்சி பூண்டு கலவையோடவே சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துக்கலாம் நம்ம இன்னைக்கு பிரியாணிக்கு பாத்தீங்கன்னா சீரக சம்பா ரைஸ் தான் எடுத்துறோம் சீரக சம்பாலியே பாத்தீங்கன்னா குருண சீரக சம்பாவை எடுத்துறோம் சப்போஸ் உங்களுக்கு சீரக சம்பாவே வேணும்னாலும் நீங்க அது கூட ட்ரை பண்ணலாம் ஆனா இன்னைக்கு நான் பாத்தீங்கன்னா குருணையா எடுத்துர்க்கேன் அதுவும் நல்லா தாங்க இருக்கும் இப்போ திரும்ப மூடி போட்டு 2-3 நிமிஷம் கழிச்சு பாத்தீங்கன்னா இந்த புதினா மல்லி தழையில நல்லா வதங்கி நமக்கு இந்த வெங்காயம் தக்காளியோட நல்லா கலந்து இருக்கும் பாத்தீங்கன்னா எண்ணெய் எல்லாம் நல்லா பிரிஞ்சி வர வரைக்கும் நல்லா வதக்கியாச்சு இது போல லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி வைக்கும்போது நமக்கு பச்சை வாசம் சீக்கிரமாவே போய்டும் பாத்தீங்கன்னா நல்லா குக்க ஆயிடும் எண்ணெயில தெளிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் நான் இங்க
மிளகாய் பொடி சேர்த்துக்கிறேங்க. பார்த்திங்கன்னா தனி மிளகாய் பொடி தான் நான் இங்கே சேர்த்திருக்கேன். உங்களுக்கு கலர் வேணும் அப்படின்னா நீங்கள் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கொஞ்சம் காஷ்மீரி சில்லி பவுடர் கூட சேர்த்திக்கோங்க. நான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா வெறும் தனி மிளகாய் தூள் வீட்டில் அரைச்சது தான் சேர்த்திருக்கேன். அடுத்ததாக தேவையான அளவு உப்பு இப்போவே சேர்த்திடுறேங்க. நான் இந்த பிரியாணிக்கு தேவையான மொத்த உப்பும் நான் இந்த ஸ்டேஜ்லேயே சேர்த்திடுறேங்க. நமக்கு தண்ணி கொதிக்கும்போது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கல் அளவுக்கு உப்பு சேர்ந்து இருக்கணும். அந்த ஸ்டேஜில் உங்களுக்கு பத்தலைன்னா கூட அந்த ஸ்டேஜில் கூட நம்ம கொஞ்சம் உப்பு சேர்க்குறதா இருந்தால் சேர்த்திக்கலாம். ஆனால் நான் இப்போவே மொத்தமாக சேர்த்திட்டேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுறலாங்க. கலந்து விட்டுட்டு நான் இங்கே ஒரு கேஜி அளவுக்கு மஷ்ரூம் எடுத்திருக்கேன். பார்த்திங்கன்னா நல்லா கழுவி க்ளீன் பண்ணிவிட்டு ரெண்டு ரெண்டாக கட் பண்ணியிருக்கேங்க. இது பார்த்திங்கன்னா சின்ன சைஸ் மஷ்ரூமாக இருக்கிறதுனால நான் ரெண்டு ரெண்டாக கட் பண்ணியிருக்கேன். சப்போஸ் கொஞ்சம் பெரிய சைஸாக இருந்தது அப்படின்னா நீங்கள் நாலாக கட் பண்ணிக்கோங்க. அதை விட ரொம்ப சின்னதாலாம் கட் பண்ணோன்னா நமக்கு வந்து பிரியாணி நம்ம இலையில் போடும்போது மஷ்ரூம் வந்து நமக்கு பார்க்குறக்கு கிடைக்காது. அதனால் இந்த அளவுக்கு கட் பண்ணால் வந்து நமக்கு கரெக்டாக இருக்குங்க. இப்போ இந்த மஷ்ரூம் பார்த்திங்கன்னா இந்த மசாலாவோட நல்லா சேர்ந்து வரட்டுங்க. அந்தளவுக்கு நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் வச்சே கலந்து கொடுங்க. ஃப்ளேமை ஹை பண்ணிட வேணாம். நான் இப்போ வரைக்கும் பார்த்திங்கன்னா ஃப்ளேம் வந்து மீடியம்லேயே தான் வச்சு மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா இதை போட்டு நல்லா ஒரு லிட் போட்டு திரும்பவும் ஒரு 5 நிமிஷம் போல் மூடி விட்டோன்னா அந்த மஷ்ரூமில் இருக்க தண்ணி எல்லாமே நல்லா ரிலீஸ் ஆகி வந்துடுங்க. பொதுவாக இந்த சிக்கன்லலாம் பார்த்திங்கன்னா நம்ம தண்ணி சேர்க்காதவையே அந்த சிக்கனில் இருக்க தண்ணியெல்லாம் ரிலீஸ் ஆகி வரும் இல்லைங்களா, அதே போல் தான் இந்த மஷ்ரூமுங்க. இதுக்கு எடுத்த உடனே நம்ம தண்ணி எதுவும் சேர்த்திட வேணாம். முதல்ல வந்து அந்த மஷ்ரூமில் இருக்க தண்ணியெல்லாம் ரிலீஸ் ஆகி வரட்டும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம அளவு தண்ணியை சேர்த்திடலாம். அதாவது இந்த அளவு பார்த்துட்டு அதுக்கு தகுந்தால் போல் அளவு தண்ணியை சேர்த்திடலாம். மொத்தமாக நம்ம எடுத்த உடனே தண்ணி அதிகமாக சேர்த்திட்டோன்னா இதிலேருந்து ரிலீஸ் ஆகி வர தண்ணியோடு சேரும்போது நமக்கு வந்து சாதம் குழஞ்ச மாதிரி ஆகிடும். அதுக்காக தான் நான் சொன்னது. இப்போ இதிலிருந்து தண்ணி எல்லாம் நல்லா ரிலீஸ் ஆகி வந்ததுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்திக்கங்க. நான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா 1 டம்ளருக்கு 2 டம்ளர் அளவு தண்ணி எடுத்திருக்கேங்க. உங்களோட அரிசி பார்த்திங்கன்னா பழைய அரிசியாக புது அரிசியான்னு எனக்கு தெரியாது. சப்போஸ் பழைய அரிசியாக இருந்தால் 2 டம்ளர் அளவு கரெக்டாக இருக்கும். சப்போஸ் புது அரிசியாக இருந்தால் நம்ம 1/2 டம்ளர் அளவு கம்மியாக வச்சாலே கரெக்டாக இருக்கும். அதே போல் நான் பார்த்திங்கன்னா அரிசியை வந்து நல்லா ஒரு மணி நேரம் போல் ஊற வச்சு எடுத்திருக்கேன். என்னோடது நல்ல பழைய அரிசி அப்படிங்கிறதுனால இப்போ பார்த்திங்கன்னா நல்ல தண்ணியெல்லாம் கொதிச்சு வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் உப்பு பார்த்துக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு அதாவது நான் சொன்னது போல் நார்மல் இருக்கிற உப்பு விட கொஞ்சம் உப்பு ஒரு பல் உப்பு வந்து அதிகமாக இருக்கணும். அப்படி இல்லைன்னா இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு சேர்த்திட்டு நல்லா ஒரு தடவை கொதி விட்டுருங்க. அடுத்ததான் அரிசி பார்த்திங்கன்னா நான் நல்லா வடித்து எடுத்திருக்கேங்க. தண்ணி சுத்தமாக இல்லாமல் சுத்தமாக வடித்து எடுத்துட்டு தான் இந்த ஸ்டேஜில் நான் வந்து அரிசி சேர்க்குறேன். நான் திரும்பவும் சொல்கிறேங்க, நான் இந்த தடவை பார்த்திங்கன்னா சீரக சம்பால குருணன்னு சொல்லிட்டு கேட்டிங்கனாலே கொடுப்பாங்க, அந்த அரிசியை தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த அரிசி பார்த்திங்கன்னா நமக்கு வெண்பொங்கல் பண்ணுறதுக்கு கூட ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. நீங்கள் வேணால் ஒரு தடவை இந்த சீரக சம்பா குருணையில் வெண்பொங்கல் ட்ரை பண்ணி பாருங்களேன், ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஆனால் நம்ம இன்றைக்கி மஷ்ரூம் பிரியாணி தாங்க பண்ணுறோம், இது வெண்பொங்கல் கிடையாது இப்போவும் சொல்லிடுறேன். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம அரிசி எல்லாம் சேர்த்தாச்சு. இப்போ இது ஒன்று சேர்ந்து வர்ற வரைக்கும் நல்லா கொதிக்க விடலாம். இப்போ நான் ஃப்ளேம் பார்த்திங்கன்னா ஹையில் தான் வச்சுருக்கேன். இந்த ஸ்டேஜில் ஃப்ளேம் பார்த்திங்கன்னா ஹையில் வச்சுருக்கேன். அதாவது தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா ஃப்ளேமை ஹை பண்ணிக்கோங்க. நல்லா இப்போ பார்த்திங்கன்னா சாதமும் தண்ணியும் ஒன்று சேர்ந்து வர்ற வரைக்கும் நம்ம ஹையில் வச்சுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா சாதமும் அரிசியும் நமக்கு தண்ணியும் பார்த்திங்கன்னா ஈவனாக வந்திருக்கு. அதாவது ரொம்ப தண்ணியாக இல்லாமல் நமக்கு ஈவனாக வந்திருக்கு. இந்த ஸ்டேஜ் பார்த்திங்கன்னா நமக்கு தம் போடுறதுக்கு கரெக்டாக இருக்குங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம கடைசியாக எலுமிச்சை பழத்தை பிழிஞ்சு விட்டுறலாம். நான் இங்கே பார்த்திங்கன்னா பெரிய சைஸ் எலுமிச்சை பழமாக இருந்ததால் ஒரு 1/2 எலுமிச்சை பழத்தை பிழிஞ்சு விடுறேன். சப்போஸ் சின்ன சைஸாக இருந்தது அப்படின்னா நீங்கள் ஒரு ஹோல் ஃபுல்லாக ஒரு எலுமிச்சை பழத்தை பிழிஞ்சு விட்டுருங்க. அப்போ அது கரெக்டாக இருக்கும். நான் இங்கே வந்து தயிர் எதுவும் சேர்க்கலைங்க. ஏன்னு பார்த்திங்கன்னா நம்ம தக்காளி சேர்த்தோம் இல்லைங்களா, அதில் வந்து நான் 2 நாட்டு தக்காளியும் சேர்த்திருக்கேன், அதுலேயே புளிப்பு இருக்குது. அதனால் நான் வந்து மேற்கொண்டு நான் தயிர் எதுவும் சேர்க்கலை. சப்போஸ் நீங்கள் நாட்டு தக்காளி சேர்க்காமல் இருந்தீங்க அப்படின்னா நம்ம வந்து கிரேவி வதக்கணும் இல்லைங்களா, அந்த ஸ்டேஜில் ஒரு 1/4 கப் அளவுக்கு தயிர் சேர்த்திக்கோங்க, கரெக்டாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா இது எல்லாத்தையும் நம்ம சமன் படுத்திடலாங்க. நல்லா ஈவனாக்கிடலாம். பாத்திரத்தின் ஓரத்தில் இருக்கிற அந்த சாதத்தை எல்லாம் ஒன்று சேர்ந்து விட்டுடலாம். இப்போ நம்ம தம் போட போகிறோம். அதனால தான்
இது மேலே நீங்கள் வாழை இலை வைக்கிறதா இருந்தால் வச்சுக்கலாம். நான் அதெல்லாம் எதுவும் வைக்க போகிறதில்ல. சாதத்தை நல்லா ஈவனாக்கிறேன். பார்த்திங்கன்னா தண்ணியும் அரிசியும் ஈவனாக இருக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி தம் வச்சிடலாம். நான் இங்கே பெரிய ஒரு வெயிட்டாக வச்சிடுறேங்க. இப்போ இது பார்த்திங்கன்னா ஒரு 15-20 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க. நான் இங்கே ஒரு 15 நிமிஷம் கழித்து இப்போ நான் ஓப்பன் பண்ணுறேன். பாருங்கள், சூப்பராக பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஒரு 2 டேபிள் ஸ்பூன்லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். 20 நிமிஷம் சொல்லிவிட்டு ஏன் 15 நிமிஷத்தில் ஓப்பன் பண்ணியிருக்கேன்னு பார்க்குறீங்களா? இதை நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு திரும்பவும் ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் திரும்பவும் க்ளோஸ் பண்ணி விட்டு எடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன், நல்லா பூ போல் உதிரியாக இருக்குங்க. அவ்வளோதாங்க, சிம்பிளாக சூப்பராக மஷ்ரூம் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. நம்ம செய்த இந்த மஷ்ரூம் பிரியாணி, 1 கேஜி மஷ்ரூம் பிரியாணி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் மை ஃபர்ஸ்ட் வியூவர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ், ப்ளீஸ். இது வரைக்கும் நம்ம வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.